moment of inertia for some important bodies அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம் சரிங்களா இதுல டிஃபரண்டான நிறைய பாடிஸ் இருக்கு அந்த நிறைய பாடிஸ்க்கான டிஃபரண்டான பொசிஷன்ஸ் இருக்கு ஸோ இது ரொம்ப லென்த்தா இருக்கும் ஸோ 2 or 3 வீடியோஸ் கூட போகலாம் அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பாடி அப்புறம் அதுக்கான ரீசன்ஸ் பார்க்க போறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பாடியோட ஷேப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிங் ஷேப் சரிங்களா அது மட்டும் இல்லாம அதோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சென்டர்ல இருக்கு சரிங்களா அதே மாதிரி வந்துட்டு அதோட டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டயக்ராம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ரேடியஸ் ஸோ இதுதான் வந்து சென்டர் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சென்டர்ல இப்படி சுத்திட்டு இருக்கு சரிங்களா இப்ப அதுக்கான ஃபார்முலா என்ன அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா எம் ஆர் ஸ்கொயர் சரிங்களா இப்ப நம்ம வந்து கைரேஷன் பார்க்கணும் இப்ப கைரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் சுத்துது இல்லையா ஸோ சுத்தறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதுதான் கைரேஷன் ஸோ கைரேஷனோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா ஸோ இதுதான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் இப்போ வந்து கொஸ்டின்ல இந்த மாதிரி சென்டரை வச்சுட்டு ஒரு ஆப்ஜெக்ட் சுத்துது அப்படின்னா டக்குன் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் சரிங்களா அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் இதே ரிங்லேயே இப்போ வந்துட்டு இதான ரிங்ஸ் இப்ப அது சைடு இப்படி சுத்துச்சு சரிங்களா அது சைடு பேஸ் பண்ணி ரிங் இப்படி சுத்துச்சு அப்படின்னா இப்ப அதுக்கான ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்ப அதுக்கான ஃபார்முலா 3/2 எம் ஆர் ஸ்கொயர் சரிங்களா இது கேப்டல் ஆர் இப்ப இதுக்கான கைரேஷன் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா √3/2 சரிங்களா இப்ப அதே இது இதே ரிங்லயே ரெண்டு டயமீட்டர் கணக்கு இது வந்துட்டு இப்போ இது சொல்ற மாதிரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிங்குங்கிறது இப்படி இருக்கு சரிங்களா ஸோ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்படி சுத்திட்டு இருக்கு சரிங்களா செகண்ட் ஒன் இப்படி வச்சுட்டு இப்படி சுத்திட்டு இருக்கு இப்போ நம்ம பார்க்கறதுன்னா இது வந்து இப்படி இருக்கு ஸோ வந்து அந்த ரிங் வந்து இப்படி சுத்திட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ அது இப்போ இப்படி இருக்கு இப்படி சுத்துறதுனால சரிங்களா இப்போ ரெண்டு டயமீட்டர் கனெக்ட் ஆகும் ஸோ எபோ this diameter சரிங்களா இப்போ ரெண்டு டயாமீட்டர் கனெக்ட் பண்ற மாதிரி இப்படி வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு சோ இப்படி கனெக்ட் பண்ணுது சரிங்களா இது சென்டர்லயே வந்து ரெண்டு டயாமீட்டரோட சென்டர்லயே வந்து ரெண்டு பாடி வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படிங்கறது பாஸ் ஆகுது சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது அதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா m ½ m r² சரிங்களா இப்ப இருக்கான கைரேஷன் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா r/√2 சரிங்களா சரிங்களா இப்போ இதே ரிங்லயே இப்படி வச்சுட்டு இருக்கிறோம் ஸோ அப்போ வந்துட்டு இது இப்படி சுத்திட்டு வருது அப்படின்னா அதாவது ஒரு டேங்கிங் ஷேப்ல சுத்திட்டு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன பார்க்கலாம் ஸோ டேஞ்சன்ட் டு த பெர்பெண்டிகுலர் டு த சாரி ரேடியஸ் சரிங்களா இப்போ அதுக்கான இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிங் இருக்கு இல்லையா ஸோ அதுவும் காரணம் இது காரணம் தான் வரும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இது திரும்பி இருக்கு சரிங்களா ஸோ இப்போ அதுக்கான அப்போ வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 m r² சரிங்களா இப்போ அதுக்கான கைரேஷன் வேல்யூ பார்த்தா √2 சரிங்களா இதுதான் வந்து மோமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆன பாடி இருக்குங்களா இம்பார்ட்டன்ட் பாடிக்கான ஃபஸ்ட்டு நாலு பாசிபிலிட்டிஸ் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம நாளைக்கு வந்துட்டு இதே மோமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் இம்பார்ட்டன்ட் பாடிஸ்லேயே டிஸ்க்கு வந்துட்டு என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் வரும் அப்போ அதுக்கான மோமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்